அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை எந்த நீதிமன்றம் விசாரிப்பது என முடிவெடுக்க கோரிய வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வர உள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த ஜூன் மாதம் 14 அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் செப்டம்பர் 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இவரின் ஜாமீன் மனுவை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றமும் முதன்மை அமர்வு நீதிமன்றமும் மறுத்துவிட்டன. அமலாக்கத்துறையின் வழக்கில் ஜாமீன் மனுவை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளதா என்பதை உயர்நீதிமன்றத்திடம் தெளிவுபடுத்தி வருமாறு செந்தில் பாலாஜி தரப்புக்கு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ரவி அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் சுந்தர் மற்றும் ஆர் சக்திவேல் அமர்வில் செந்தில் பாலாஜி தரப்பு முறையிட்டபோது தலைமை நீதிபதிதான் முடிவெடுக்க முடியும் என்று கூறிவிட்டனர். இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை எந்த நீதிமன்றம் விசாரிப்பது என்பது குறித்து நீதிபதிகள் ஆர் சுரேஷ் மற்றும் குமரேஷ் பாபு அமர்வு இன்று விசாரணை நடத்தவுள்ளது. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் நேற்று பரவலாக மழை பெய்தது. இந்த நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பொழிந்தது. எழும்பூர், கோடம்பாக்கம், தியாகராய நகர், மயிலாப்பூர் மற்றும் அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. புறநகர் பகுதிகளான பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், வண்டலூர் உள்ளிட்ட இடங்களிலும் மழை பொழிந்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், கேளம்பாக்கம், திருப்போரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மாலை நேரத்தில் பரவலாக மழை பெய்தது. பள்ளிப்பட்டு, ஆர்கேபேட்டை, புதட்டூர்பேட்டை, கேஜி கண்டிகை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் மழை கொட்டுகிறது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சுங்குவார்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது. சில இடங்களில் மின்தடையும் ஏற்பட்டதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். இதேபோல கொடைக்கானல் மற்றும் அதை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் தாக்கத்தால் கோட்டமேடு பகுதியில் சுமார் 200 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் வேரோடு சாய்ந்தது. இதனிடையே கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கக்கூடும் எனவும் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது.